நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆட்கொள் யானையை பிடிக்க கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு 10 நாட்களாகியும் இதுவரை அந்த யானையை பிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓவியலை பேரூராட்சிக்குட்பட்ட ஆரூற்று பாறையில் சுற்றித் திரியும் காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். கடந்த 26ஆம் தேதி ஆட்கொள்ளி யானை தாக்கியதில் தேநீர் கடை உரிமையாளர் ஆனந்த் உயிரிழந்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் நடத்திய தொடர் போராட்டம் காரணமாக ஆட்கொள்ளி யானையை பிடிக்க 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. பறக்கும் கேமரா மூலம் ஆட்கொள்ளி யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஆனால் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு 10 நாட்களாகியும் இரவு நேரங்களில் ஆட்கொள்ளி யானை சர்வசாதாரணமாக உலா வருவதோடு விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாளாச்சுங்க இந்த கும்கி யானை வந்துட்டு 26ஆம் தேதி ஒருத்தர் கொண்டு வச்சுங்க, 27ஆம் தேதி இன்னொரு ஒரு லேடியும் கொண்டு வச்சு 10 நாளாச்சுங்க. இப்போ ரவுண்ட் அப் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கு கரெக்டாக அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் பிடிக்கிறதுக்கு கரெக்டான இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏரியாவுக்குள்ளே வராமல் இருந்தது, அந்த கொன்னதுக்கப்புறம் ஏரியாவுக்குள்ளே 2-3 நாள் வரல, இப்போ ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுங்க. கும்கி யானையோடு வந்து சண்டை போடுதுங்க, அப்போ எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு கரெக்டான இது தெரியலைங்க. நைட்டு கூட ஒருத்தர் தப்பிச்சது ஒரு இதில் தான் தப்பிச்சிருக்காருங்க. நைட்டு வந்துட்டு ரொம்ப அட்டாது காலை 6 மணிக்கு தான் போகுதுங்க. கும்கி யானைகள் முகாமில் புகுந்த ஆட்கொள்ளி யானை அங்கு விஜய் என்ற கும்கி யானையை தாக்கியுள்ளது. எனவே ஆட்கொள்ளி யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்காதது ஏன் என்றும் கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 13ஆம் தேதி முதல் பள்ளிகள் தொடங்க உள்ள நிலையில் தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு பள்ளிக்கு அனுப்ப முடியும் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே அச்சுறுத்தி வரும் ஆட்கொள்ளி யானையை உடனடியாக மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.